ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோதி வீட்டு சமையல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, செனா குஞ்சு வச்சு கருவாட்டு பொடி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள்னு தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. செனா குஞ்சு கருவாடு வந்து 50 கிராமு, பூண்டு வந்து ஒரு 15 பல் எடுத்து வச்சுருக்கேன், காஞ்சி மிளகா வந்து ஒரு 6 வச்சுருக்கேன், 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை வந்து ஒரு 5 கொத்து வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மண்சட்டி நல்லா காயட்டும், நல்லா காஞ்ச உடனே சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு இப்போ கருவாடு சேர்த்துக்கலாம். நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா மெதுவாக வறுத்து எடுத்துக்கலாம். கேக்கெல்லாம் போகிறது கிடையாது, இப்படியே தான் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதனால் சிம்மிலே வச்சுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் அந்த கருவாடோடைய ஸ்மெல்லு இருக்காது. சிம்மில் வச்சுட்டு நல்லா மெதுவாக வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா செவந்து வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்துடுச்சு கருவாடு. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் காஞ்சி மிளகா, மிளகு சீரகம் வறுத்து எடுத்துக்கலாம். காரம் வந்து இதுக்கு வந்து அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பொடி, அதனால் காரம் வந்து நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த மிளகும் சீரகம் வந்து எதுக்காக போடுறோம் அப்படின்னாக்கா, கருவாடோடைய ஸ்மெல்லு கொஞ்சம் வராமல் இருக்கும், அதுக்காக தான் போடுறோம். இந்த அளவுக்கு நல்லா செவந்த உடனே இதுவும் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ கருவேப்பிலை வறுத்துக்கலாம். நல்லா நான் கழுவிட்டு வச்சுருக்கிறேன், இது நல்லா மொறு மொறுன்னு வர்ற மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா மொறு மொறுன்னு வரட்டும், அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலை இந்த மாதிரி நல்லா பொறிட்டோம், இது கூடவே பூண்டும் சேர்த்து வறுத்துக்கலாம். பூண்டு எதுக்கு வறுக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க, நீங்கள் ஒரு டைமு பூண்டு வறுத்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், அதோடய ஃப்ளேவர் வேறு மாதிரி தெரியும், அதனால தான் வறுத்து எடுத்துக்கிறோம். இது கூடவே கல்லுப்பும் சேர்த்து வறுத்துக்கலாம். நான் எப்படி செய்கிறேன்னா அதே மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது இப்படியே இருக்கட்டும், இதுக்கப்புறம் வந்து இது நல்லா சில்லுன்னு ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறம் மிக்சியில் போட்டுக்கலாம். மிக்சியில் போட்டுட்டு பவுடர் பண்ணி உங்ககிட்ட காட்டுறேன் நான். இப்போது வறுத்து வச்சது எல்லாமே நல்லா சில்லுன்னு ஆறிடுச்சு. இப்போ வந்து மிக்சி ஜாரில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு, இப்போ மிக்சி போட்டுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த அளவுக்கு நல்லா பவுடர் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து அதில் நம்ம பூண்டும் வறுத்து வச்சுக்கிற உப்பும் ரெண்டுத்தையும் சேர்த்து இன்னொரு வாட்டி மிக்சிக்கு போட்டுக்கலாம். இப்போ இது சேர்த்துட்டு மிக்சிக்கு போட்டுட்டு காட்டுறேன். பூண்டு சேர்த்துட்டோம், சேர்த்து நல்லா அரைச்சின்னு வந்துட்டோம். பூண்டு சேர்த்து கூட பாருங்கள் எப்படி பவுடர் மாதிரி எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இதை வந்து நம்ம சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டுன்னு சாப்பிட்டோம்னா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு சூடான சாதத்துக்கு வந்து சேர்த்து சாப்பிட்றது சாப்பிட்லாம். வாங்க, கருவாட்டு பொடி, ஒயிட் ரைஸ் வச்சுருக்காங்க, ரெண்டும் சேர்த்து சாப்பிட்டு பார்க்கலாம். காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன், வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்க, ஒயிட் ரைஸு, கருவாட்டு பொடி வந்து நல்லா மிக்சியில் போட்டு தூள் பண்ணி வச்சுருக்காங்க. அதை வந்து இப்படி போட்டுக்கும்போது பார்த்தோமா, கொஞ்சமாக இருந்தால் கூட போதும், மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நல்லெண்ணெய் வந்து சும்மா 1 டீஸ்பூன் அளவுக்கு இதில் ஊற்றிக்கின்னு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கினேன். இதில் பிசைஞ்சு இப்படி சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சாதம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்கிறேன். அம்மா, தோசைக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? செம்மையாக இருக்கா? கருவாட்டு பொடியை பார்த்தீங்கன்னா இட்லிக்கும் சாப்பிட்லாம், தோசைக்கும் சாப்பிட்லாம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ்க்கு தான் சூப்பராக இருக்கும் அது.
அதே டேஸ்ட் தான் இருக்கு, நல்லாவும் இருக்கு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்க, செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி விதவிதமாக டிஷ் செய்யணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. பாய். ஓகே பாய்.